அப்பா நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையில உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா கூப்பிடுகிற நேரத்துல அருகில் இருக்கிறவர் அப்பா, நியாய தீர்ப்பை நெருங்காதபடி எங்கள் வலது பாரசத்தில் நிற்கிறவர் இன்று எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆண்டவரே, உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களோடு இணைந்திருக்கிற அப்பா நேர்லேயும் இருக்கட்டும் அப்பா, ஆன்லைன் மூலமா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் இந்த இடத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும், கர்த்தர் நீர் எங்களோடு அசைவாடும். ஆவியானவரே அப்பா உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீதியுள்ள நேரங்களையும் உமக்கு பிரீதியாய் அமையும்படி எங்களுக்கு உதவி அருளும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம், அல்லேலூயா பாடி. Thank you.
மகிமையும் கனமும் அப்பா உமக்கே செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த ஆராதனைக்குள்ளே அப்பா நாங்கள் அப்பா நாங்கள் வருகையில் அப்பா உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. மகிமை அப்பா தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை என்று அப்பா நம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல கனங்களும் அப்பா கோடான கோடி தூதர்களும் அப்பா 24 மூப்பர்களும் அப்பா 4 அப்பா கேராபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறவரே அப்பா உம்மை தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. அப்பா இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்மை தொழுது கொள்கிறோம் அப்பா. அப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும்படியா இங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குமாரனை முத்தம் செய்யும்படியாய் வந்திருக்கிறோம் அப்பா. ஆவியானவரோடு அப்பா கூட ஐக்கியமா இருக்க அப்பா நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை தேற்றுகிறவரே அப்பா உம்மிடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா இந்த விசையாய் இன்னும் ஒரு விசையாய் அப்பா எங்களிடத்துல இறங்கி வாரோம் ஆண்டவரே. அன்றைக்கு மேல் வீட்டு அறையில இறங்கி வந்தீரே ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு அப்பா எங்கள் மத்தியில நெருப்பாய் வாரும் ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில தென்றல் காற்றாய் வாரும் ஆண்டவரே. Lord, have your way in every each and step that we are here. And Lord, have your way with people who are watching us right now. ஆண்டவரே அப்பா எங்களோடு தூரதேசத்திலிருந்தோ ஆன்லைன்ல இருந்தோ சபையில இருந்தோ இணைக்கிற ஒவ்வொருவரோடையும் கர்த்தர் நீர் இறங்குவீராக அப்பா. கர்த்தர் அன்றைக்கு ஆழங்களில ஆவி அசைவாடினு கர்த்தருடைய ஆவி அப்பா அந்த ஆழத்திலும் அந்தகாரத்திலும் அசைவாடினது போல எங்கள் மேல அசைவாடும் ஆண்டவரே. அப்பா எங்கள் மேல நெருப்பாய் வாரும். அப்பா தென்றல் காற்று வீசிருக்கிறது போல எங்கள் மேல அப்பா தென்றலாய் வீசுவீராக தகப்பனே. அப்பா எங்கள் மத்தியில எங்கள் இருதயங்களில அசைவாடுவீராக அப்பா. அசைவாடும் அப்பா. அப்பா எங்கள் மத்தியில இறங்கும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில வந்து நில்லுங்க ஆண்டவரே. அன்றைக்கு மேல் வீட்டு அறையில வந்து அப்பா இயேசுவே நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா பூட்டின கதவின் மத்தியில அறையின் மத்தியில வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீர் எங்கள் மத்தியில வருவீராக ஆண்டவரே. அப்பா நெருப்பாய் நீர் வாரோ ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில சமாதானம் கூறவும் எங்களை ஆசீர்வதிக்கவும் நீங்க வாங்க. சத்தியத்துல நடந்து கொள்ள ஆவியானவரே நீங்க வாங்க ஆண்டவரே. அப்பா வாங்க ஆண்டவரே. அப்பா எங்களை சுத்திகரிக்க நீர் வாரோ ஆண்டவரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர்.
பாடுகிற நம்ம நம்முடைய ஆண்டவர் இடத்துல நம் மனதை கொடுப்போம். ஆண்டவரே நீர் பேசும், ஏன்னா அவர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அப்பா நம்ம நம்ம நம்மளால தரிசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அன்று பரிசுத்த ஆவியா இருக்கிறவரை நம்ம வெல்கம் பண்ணுவோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில, நம்மளுடைய சிந்தனையில, நம்மளுடைய திருமணங்கள்ல, நம்மளுடைய குடும்பங்கள்ல, நம்ம இருதயத்துல அவரை வரவழைப்போம். ஒரே விசையாய் மனசு திறந்து ஆவியானவரே எங்கள் மத்தியில வாங்க, ஆவியானவரே என் இருதயத்துக்குள்ள வாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் தேற்றதவாளனாய் நீர் எங்கள் மத்தியில வாங்க, எங்கள் இருதயத்துல வாங்கன்னு ஒரு விசையாய் அவரை கூப்பிடுவோமா. பரிசுத்தரே சந்திக்க போது காற்றும் அக்கினியும் பூதங்கம் அப்பா எல்லாம் வந்த பிறகு ஒரு மெல்லிய சத்தமாய் அப்பா அவருக்கு கேட்க பண்ணிருந்த போல அப்பா எங்கள் மத்தியில அப்பா அக்கினியை கடந்து அப்பா ஏர்த்குவேக்ஸ கடந்து அப்பா இருளை கடந்து ஒரு மெல்லிய சத்தமாய் எங்களிடத்துல வாரோம் ஆண்டவரே. ஒரு மெல்லிய சத்தமாய் எங்களிடத்துல வாரோம் ஆண்டவரே. அப்பா நீர் அன்பா எங்களிடத்துல வாரும், நீர் அக்கினியா எங்களை சுட்டரிக்கவும் எங்களை கண்டித்து உணர்த்தவும் எங்கள் மத்தியில வாரும். நீர் எங்களை ஆறுதலாய் வாரும் அப்பா, எங்களை தென்றல் காற்றை போல எங்களை நேசிக்கிறவராய் நீர் வாரும் அப்பா. நீர் நல்லவராய் இருப்பதற்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவராய் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு அப்பா எங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவரே, நீர் நல்லவராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவராய் இருப்பதற்காக நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி ஒரு விசையாய் ஒரே ஒரு தடவை என்னோடு கூட பாடுவீங்களே. பரிசுத்தரே பரிசுத்தரே
கையில வாங்க ஆண்டவரே. அப்பா அன்றைக்கு யாக்கோபை போல போராடாமல் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு அப்பா எங்களை சுத்திகரிக்கவர்களாய் அப்பா உம்மிடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். ஏன்னா நீங்க நல்லவர் ஆண்டவரே. எதையும் எங்களை எதிர்பார்க்காம அந்த தகப்பனிடத்துல அப்பா அந்த இளைய குமாரனை போல நாங்கள் வருகிறோம் தகப்பனே. அப்பா புத்தி தெளிந்த அந்த இளைய குமாரனை போல உம்முடைய சமூகத்துல நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அன்றைக்கு அவன் சொன்னானே ஆண்டவரே, உம்முடைய குமாரன் சொல்லிக்கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல, ஆயினும்னு சொல்லும் போது அந்த தகப்பன் அப்பா அந்த குமாரனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து என் மகனுக்கு வஸ்திரம் தரியுங்கள், அவன் மறித்து போயிருந்தான் இன்றைக்கு உயிரோடு வந்தான் என்ற அந்த அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு வரான் ஆண்டவரே. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எங்களுக்கு நன்மை செய்கிறவர் நீர் தான் அல்லவோ ஆண்டவரே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த காரியங்களும் இல்லாம எங்கள் மேல் அன்பாய் இருந்தது நிமித்தம் உங்களுடைய குமாரன் நீர் கொடுத்ததுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்க வழி விலகி போகாதபடிக்கு உங்களுடைய நல்ல பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றி. ஏன்னா எங்களை செம்மையான வழியில நடத்துகிறவர் நீர் தான் அல்லவோ ஆண்டவரே. அப்பா உங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏன்னா நீங்க நன்மைகள் எதுவும் எதிர்பார்க்காமல் எங்களுக்கு நன்மை செய்கிறவர் ஆண்டவரே. நன்மைகள் எதிர்பார்த்து
அந்த இளைய மகனை போல இல்லாம அந்த மூத்த மகனாய் உம்முடைய சமூகத்துல இருந்தா, ஒருவேளை யாராவது என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படி இருந்தா, அப்பா அந்த எண்ணங்களோடு இருந்தா, அப்பா உம்மோடு இருக்கிறேனே ஆனா நீர் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று இருந்தா, அப்பா இன்றைக்கு எங்கள் செயல்களினால அல்ல ஆண்டவரே, நீர் இப்படி நீர் நல்லவர் என்று நம்பி, நீர் பரிசுத்தர் என்று நம்பி உம்மிடத்துல கிட்டி சேர, அந்த இளைய குமாரனை போல தவறு செய்திருந்தாலும் தன் தகப்பன் யார் என்று அப்பா அந்த மகன் அறிந்திருந்தான் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு எங்களால் அல்ல, எங்கள் செயல்களால் அல்ல, நீர் நல்லவர், நீர் எங்கள் தகப்பன். அப்பா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீர் எங்கள் தகப்பனாய், அப்பா நீர் எங்களை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டதுக்காக, அப்பா இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் உங்களிடத்துல நாங்கள் பிள்ளைகளாய் மாறினோம் என்ற அந்த சத்தியத்தை விசுவாசித்து, அப்பா உம்முடைய ஆவிய நீங்க எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீங்கன்னு விசுவாசித்து எங்களுடைய செயல்னால எல்லாம் ஆண்டவரே. அப்பா இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அவர் டீட்ஸ் ஆர் ஓன் ரைச்சியஸ்னஸ், பட் பிகாஸ் ஆஃப் யூ, but because of your son Jesus Christ, but because of the spirit of God who is moving in us, appa help us to realize that it is only because of you we love you. Andavare appa indriki and satya aviyanavar neer velipadunga andavare, oru visayai akniyai engal mathiyila ulavunga andavare, appa thetravalana engal mathiyila ulavunga andavare, appa மரங்கள் அல்ல ஆண்டவரே, மூடி இருக்கிற ஐக்கியத்தின் நிமித்தம் எங்கள் மத்தியில உலாவும். அப்பா இன்றைக்கு எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, இந்த சபையில இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கிட்டையும் நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. அதற்கு தடையா இருக்கிற எந்த காரியங்களும் அப்பா வரக்கூடாது, அது வரக்கூடாது ஆண்டவரே. எல்லா கலைகளும் பிடுங்கி எறிங்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா சிந்தனைகளும், எல்லா ரன்னிங் தாட்ஸும், லெட் இட் பி கேப்டிவேட்டட் இன் கிரைஸ்ட், லெட் இட் பி கேப்டிவேட்டட் இன் கிரைஸ்ட். எல்லா சோதனைகளும், எல்லா சந்தேகங்களும், இந்த வார்த்தை உனக்குள்ள நிலைத்திருக்குமோ, இந்த வார்த்தை உனக்கு நடக்குமோ என்று சொல்லுகிற எல்லா சந்தேகத்தின் ஆவிகளையும் இன்றைக்கு கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவரே நீர் அசைவாடும். மராஷ திரேபெலிரியான் துரோ குறையால முதுகு தண்டல பிரச்சனை இருந்தா இன்றைக்கு அவர்கள் விடுதலை ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவர்கள் எலும்புகள் ஒன்று கூடட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை பார்வையில அப்பா பிரச்சனைகள் இருந்தா, சீரியஸான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சர்ஜரி பண்ண வேண்டியதா இருக்கும்னு அப்பா சொல்ல வேண்டிய காரியங்களா இருந்தா, அப்பா இன்றைக்கு எல்லாம் சரியாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா இன்றைக்கு ஒருவேளை எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஓர் ஃபியூச்சர்ல இதை யாராவது பார்க்கும்போது ஃபினான்சியல் ப்ராப்ளம் இருந்தா, அதை பொத்தல் பைகள் இல்லாமல் அதை சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர் அவர்களோடு இருப்பீராக ஆண்டவரே. அப்பா ஒருவேளை ரகசிய பாவத்துல மாட்டிக்கொண்டு இதுல இருந்து நான் வெளியே வர முடியலன்னு சொல்லுகிற ஒவ்வொருத்தருக்காக உடைய சமூகத்துல வர ஆண்டவரே, நான் இயேசுவை தெரியும் ஆனா உதவி இல்லை அப்படின்னு சொல்லுகிறவர்களா இருந்தால் இன்றைக்கு அவையானவரே விடுதலை தாரு ஆண்டவரே. ஏன்னா பேதுரு கூட, இயேசுவோடு இருந்த பேதுரு மறுதளித்தார் ஆண்டவரே. ஆனால் நீர் அவரை நிரப்பும் போது 5000 பேரை தொட்டும் ஒரு சாட்சியாய் அப்பா அவர் எழும்பினார். அப்பா அப்பா இன்றைக்கு ஆவியானவரே ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா ரகசிய பாவத்துல, அந்தரங்க பாவத்துல, அந்தரங்க காரியங்களா இருக்கிற ஒவ்வொருத்தரையும், சிக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். விடுதலையாக்குகிற ஆவியானவர் எங்களை விடுதலையாக்குவீராக அப்பா. எங்களை பலப்படுத்தும் அப்பா. மீதி உள்ள நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் சொல்லுகிறது, இயேசு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு அநேக இடங்களில் நன்மை செய்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி உலகம் முழுவதும் என்ன பண்ணுறாங்கன்னா, தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான தீபாவளி யாரை கொண்டாடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் கொண்டாடணும். ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி தீபாவளி கொண்டாடும் போது நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா தெரு ஃபுல்லாக கலராக இருக்கும். மேபி நீங்கள் இன்னும் கொஞ்சம் மொட்டை மாடியில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா ஃபுல்லாக கலராக இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறபடி ஒவ்வொரு நாளும் நம்ம உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோமா அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் தீபாவளி கொண்டாடுறோன்னு அர்த்தம். ஸோ ஆண்டவருக்காக ஒளி வீசுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கண்களை மூடி ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே என்று கேட்போமா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்தில் எங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். இன்றைக்கு கர்த்தர் என்னை மறைத்து உம்முடைய வார்த்தையை பேசும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இன்றைக்கு நன்மை செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலியமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன நன்மை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மனுஷருக்கு எண்ணங்கள் மனுஷருக்கு கிரியைகள் வான்மண்டத்தின் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி சபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் கூட இருந்து நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் கூட இருங்க, நடத்துங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு வந்து நம்ம நிறைய பேர் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஆண்டவர்கிட்டையும் சரி உலகத்திலையும் சரி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம். ஸோ எப்படியாவது சில ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும். மேபி அவனுடைய பிரயாசத்தை பார்த்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவனுடைய உத்தமத்தை பார்த்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவன் ஆண்டவருக்காக கடினமாக ஓடுறத பார்த்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்படி நிறைய விஷயங்களில் ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தாலும் ஸ்பெசிஃபையாக ஒரு காரியத்தை இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச சொன்னது என்னென்னா, ஆண்டவர் வந்து நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சில இடங்களில் வசனம் சொல்லுது, மனுஷனும் வந்து பார்த்திங்கன்னா முகத்தை பார்க்குறான், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறாராம். எதுக்காக ஆண்டவர் நம்முடைய இருதயம் பார்க்கணும் அப்படின்னா, சும்மா இந்த ஆபரேஷன் பண்ணும்போது ஹார்ட்டை திறந்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்கல, மாறாக நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை உற்று நோக்கி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்குறவராக இருக்கிறாரு. நீங்கள் இந்த இருதயத்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா உலகம் பார்க்குற ஒரு இருதயம், ஆண்டவர் பார்க்குற ஒரு இருதயம். இந்த உலகம் பார்க்குற இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சதை இருக்குது, அதுக்குள்ளே ரத்தம் ஓடுது, அதுக்குள்ளே சில இரத்த நாளங்கள் இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் அது நின்று போச்சுன்னா அதை செயல்படுறதுக்கு நிறைய கருவிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உலகம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மாம்சத்திற்குரிய இருதயத்தை பார்க்குவோம், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய, இன்னும் சொல்லணும்னா அதில் இருக்கிற ஃபீலிங்கை ஆண்டவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி இந்த மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. சில நாட்களுக்கு முன்பாக தான் தெரியும், ஒரு மிருகத்தோட திசுவை எடுத்து மனுஷனுடைய அந்த இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இரத்த நாளத்தை திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எவ்வளவோ அட்வான்ஸாக போய்கிட்டே இருக்குது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நின்று இருதயத்தை துடிக்க வச்சிடறாங்க, இல்லை இந்த பேஸ்மேக்கர் அப்படின்ற மாதிரி நிறைய வச்சு இருதயத்தை செயல்பட வச்சிடறாங்க. இவ்வளோ அட்வான்ஸாக போகிற அந்த மருத்துவ உலகத்தால் நம்ம இருதயத்தில் இருக்கிற சில வலிகளுக்கு அந்த உணர்வுகளுக்கு மருந்து கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறவராக இருக்கிறார்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சில வலிகளை அறிந்து அந்த வலிகளுக்கு மருந்து கொடுக்கறதே ஒன்றா இயேசு இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த வலிகளை அறிந்து ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு நினைக்கிற இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய இருதயம் இப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு எப்படிப்பட்ட இருதயம் ஒரு மனுஷனுக்கு வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்னா ஏசாயா 66 அதிகாரம் 2 வசனத்தின் கடைசி பகுதியை வாசிச்சீங்கன்னா வசனம் சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்னா அவருடைய வசனத்துக்கு நடுங்குறவங்களை, அதாவது அவருடைய வசனத்தை பார்த்து அதன்படி நடக்கணும், அந்த வசனத்தை விட்டு மீறினா ஆண்டவர் கோபப்படுவாரு, அந்த வசனத்துக்கு நம்ம புறம்பா நடந்தா கர்த்தருடைய இருதயம் பாதிக்கப்படும் சொல்லி அதற்கு உண்மையாக இருக்கிறவங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்குறாராம். இப்போது சும்மா யோசிச்சு பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு வரோம், பைபிள் எடுக்கிறோம், வசனம் சர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பைபிளை போய் மூடி வைக்கிறதோடு சரி, திரும்ப எடுத்து நம்ம பைபிளை வாசிக்க மாட்டோம். ஆனால் திரும்ப அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போது அழகாக மேடை ஏறுவோம், வர்ஷிப் பண்ணுவோம், அன்றைக்கி மட்டும் அப்படியே பைபிளை எடுத்து ஐயோ இன்றைக்கி மெசேஜ் கொடுக்கணுமேனு சொல்லி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கிறேன். ஸோ சில நேரங்களில் நம்ம எப்படி இருக்கிறோன்னா தேவைக்காக மட்டும் வசனத்தை நோக்கி பார்க்குற ஊழியராக இருக்கிறோம், தேவைக்காக மட்டும் வசனத்தை பார்க்குற விசுவாசிகளாக இருக்கிறோம். சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க தெரியுமா, வசனம் ஆசீர்வாதமாக வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்க,
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆ ஓகே சரி, சேவித்தேரலாம். உன் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஓகே, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். இயேசு நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். ஆமாம், ஆண்டவர் நன்மையும் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். இப்படி என் ஆசீர்வாதத்துக்காக, என் பெருக்கத்திற்காக கொடுக்கப்படுகிற சில ஆசீர்வாதமான வசனங்களை நிறைய பேர் ஏற்றுக்கொள்வீங்க. ஆனால் இயேசு சில நேரங்களில் நீ இப்படி தவறு செய்கிறேன்னு சுட்டி காட்டுனா அதை நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம மெசேஜ் இல்லை பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை லைட்டாக நம்முடைய இருதயத்தை காயப்படுத்திட்டா போதும், அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா, பாஸ்டர் வந்து என்ன நோக்கி குத்திட்டாரு, அப்படியே ஊசி வச்சு குத்திட்டாரு, அது எனக்கு வலிச்சிருச்சு, நான் இனிமேல் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் இனிமேல் ஆண்டவரை பார்க்க மாட்டேன். சில இடங்களில் தீர்க்க தரிசனம் வரும்பொழுது ஆண்டவர் வந்து பகிரங்கமாக பேசியே ஆகணுன்ற சூழ்நிலை, அந்த நேரங்களில் என்ன பண்ணுவோம்னா, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, இனி நான் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு தேவையான வசனத்தை மட்டும் நான் வச்சுக்கிட்டு எனக்கு நான் திருந்தணும்னு சொல்லி ஆண்டவர் கண்டிப்பாக கொடுக்குற சில வசனங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா விலக்கி விட்டு போயிடுறோம். ஆனால் ஆண்டவருக்கு தேவை கண்டிக்கிற வசனமும் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், ஆசீர்வதிக்கிற வசனங்களும் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், நம்மளை சீர்திருத்துகிற வசனங்களும் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். வசனம் சொல்லுது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வானா, ஆண்டவருடைய வசனத்தினால தான். இந்த வாலிபன்றவன் வந்து நம்ம நார்மலாக இருக்கிற யூத் பசங்கன்றதில்ல, இது எல்லாருமே. எந்த மனுஷனும் அவனுடைய வழியை எப்படி சுத்தம் செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் தான். எப்படி ஆண்டவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்திற்கு நம்ம இடம் கொடுக்கணும், அந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். முதலாவது ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிற இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா, ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமாக இருக்கணும், ஒரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து நிறைய வசனங்களை புறக்கணிச்சிருவோம். பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு வசனம் சொல்லிச்சுன்னா பொய் சொல்லக்கூடாது, அதுதான் அர்த்தம். அது உயிரே போகிற சூழ்நிலை வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. வசனம் சொல்லுது பொய் சொல்லாதிருப்பாயாக, அப்போ பொய் சொல்லக்கூடாது. தகப்பனும் தாயும் கனம் பண்ணுனா உங்கள் அப்பா அம்மா உங்களை திட்டுனாலும் நீங்கள் வாங்கிட்டு பொறுமையாக தான் பேசணுமே தவிர அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது. சிலருக்கு கீழ்ப்படிந்துரு அப்படின்னு சொன்னார்னா கீழ்ப்படியணும். வசனம் சொல்லுது ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுனா கரெக்டாக டேக்ஸ் கட்டணும். அதை ஆடிட்டர் வச்சு எப்படி ஏமாற்றி நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டாமல் ஓபி அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. சில இடங்களில் ஆண்டவர் அநேக வசனத்தின்படி தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தீங்கன்னா உங்களால் வசனத்தை பின்பற்ற முடியாது. ஒரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் எனக்குள்ளே வந்தால் மாத்திரம்தான் என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை ஃபாலோ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சாதான் அந்த விஷயத்தை என்னால் ரசிக்க முடியும். இன்றைக்கி வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களால் வசனத்தின்படி வாழ முடியும். எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி ஆண்டவர் விட்டு பின்மாறி போகிற காரியம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிக்கிற வசனங்களை மாத்திரமே நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடினமான வார்த்தைகள் வந்துச்சுன்னா ஆண்டவரை விட்டு பின்மாறி போயிடுவோம். இன்றைக்கி ஆண்டவருக்கு தேவை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம், வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம். முக்கியமாக ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லணும்னு நான் விருப்பப்படுகிறேன். வசனம் சொல்லுது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இன்றைக்கி எத்தனை பேர் இந்த பேசிக்கான ஒரு வசனத்தில் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம தெருவில் யாரோ ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியாது. யாரோ நம்ம வீட்டில் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க, அப்போ நம்ம மூஞ்ச காட்டுவோம். ஆனால் நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க நம்ம நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். இது எந்த விதத்தில் நியாயம்? இப்படிப்பட்ட ஒருதலைபட்சமாக இருக்கிறவனுடைய இருதயத்தை, வசனத்தை புறக்கணிக்கிறவனுடைய இருதயத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய இருதயம் வசனத்திற்கு புறம்பாக இருக்குது, வசனத்தை விட்டு வெளியே இருக்குது, இல்லை வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத இருதயமாக இருக்குன்னா இன்னைக்கு மனம் திரும்புகிறவங்களாய் ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. ஏன்னா வசனம் சொல்லுது இனி காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் ரொம்ப ஷார்ட்டுப்பா, அதனால வசனத்தை ஏற்றுக்கோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம நினைக்கலாம், 2000 வருஷமாக இந்த வசனம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு தானே இருக்குது, இன்னும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது, ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
வசனம் சொல்லுது, தன்னைத்தானே நிதானிக்கிறவன் நியாய தீர்ப்புக்கு உட்பட மாட்டான். உங்களை நீங்கள் ஒரு நிமிஷம் நிதானிச்சு பாருங்க. இந்த வேதத்தில் சொல்லுகிற வசனத்தின்படி தான் நீங்கள் வாழ்றீங்களா? வசனம் சொல்லுது, அடங்கிருனா அடங்கி இருக்கணும், தர்க்கம் பண்ணாதனா தர்க்கம் பண்ணாமல் இருக்கணும். வசனம் சொல்லுது, வாக்குவாதம் செய்யாதிருப்பாயாகனா வாக்குவாதம் செய்யக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னா கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு அர்த்தம். மற்றவங்க பேசுறதுக்கு, மற்றவங்க கேட்கறதுக்கு ஆசீர்வாதமான இல்லை பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுங்கன்னா நம்ம அதை தான் செய்யணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து வர்ஷிப் பண்ணுவோம், மேடை ஏறி ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், வீட்டுக்கு போனவுடனே தம்பி தங்கச்சி அம்மா அப்பா யாருன்னு பார்க்காம கெட்ட வார்த்தையில் பேசுவோம். இப்படிப்பட்ட வசனத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிறவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். மாறாக இந்த வசனம் சொல்லுகிறபடி அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஒரு தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுதே, நான் எப்படி தப்பு செய்வேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நிறைய இடங்களில் இந்த பாவ சிந்தனை உள்ளவர்கள் ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நிறைய இடங்களில் என் பர்சனல் லைஃப்பில் நான் பார்த்துருக்கிறேன், பாவ சூழ்நிலை வரும்போது ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே உங்கள் வசனம் சொல்லுது பாவம் செய்யக்கூடாதுன்னு. அந்த டைமிங்கில் ஏதோ ஃபோன் வரும், இல்லை யாராவது வந்துருவாங்க, யாராவது எப்படியாவது அந்த சூழ்நிலையிலேருந்து ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்துடுவார். காரணம், ஆண்டவருடைய வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படியணுன்ற எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ முதல் காரியம், நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும்னா வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். நாட் ஓன்லி வசனம், வசனம் மாத்திரம் இல்லை மனுஷர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். ஒரு மனுஷனை நீங்கள் நேசித்தாதான் அவனுக்காக உங்களால் நன்மை செய்ய முடியும் தெரியுமா? மனசார ஒரு மனுஷனுக்கு நீங்கள் நன்மை செய்யணும்னா அந்த மனுஷனை நீங்கள் மனசார நேசிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து நிறைய தவறுகளை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி நமக்கு விரோதமாக ஒரு மனுஷன் ஒரு சின்ன பாவம் செஞ்சிட்டான், இல்லை நம்முடைய பேரை கலங்கப்படுத்திட்டான், இல்லை அவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூடயே இருப்பான், நம்ம பக்கத்திலேயே வந்துக்கிட்டு இருப்பான், திடீர்னு சொல்லி நம்மளை விட்டு வேற ஒரு ட்ராக்குக்கு போய் நம்மளை விட அவன் முன்னேறிடுவான். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அவன் மேலே ஒரு வன்மத்தை ஒரு கோபத்தை கொண்டு வருவோம். இப்படிப்பட்ட இருதயங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். அதுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் மனந்திரும்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அதனால் நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருங்க, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருங்க. யாராவது உங்ககிட்ட வந்து தப்பு செஞ்சிட்டோம், இல்லை நாங்கள் உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருங்க. என்றைக்கோ நடந்திருக்கும், எப்போவோ 10 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 25 தலைமுறைகளுக்கு முன்னாடி நடந்திருக்கும். அந்த காரியத்தை உங்கள் இருதயத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரெட்டை வேஷம் போட்டிங்கன்னா ஆண்டவரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அதனால தான் இன்னும் நீங்கள் கடன் வாங்குகிற சூழ்நிலையிலே இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு தான் இருக்கிறீங்க, இன்னும் வந்து உங்களுடைய வாழ்க்கை மேலே உயராமல் தான் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த வசனத்தின்படி நான் வாழ்கிறேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். ஒரு காரியத்தை சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசம் செய்கிறாரு, நீங்கள் வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ்கிறீங்கன்னா உங்களால் எந்த மனுஷனையும் வெறுக்கவே முடியாது. எந்த மனுஷன் மேலேயும் உங்களுடைய ஆக்ரோஷத்தை காட்ட மாட்டீங்க, எந்த மனுஷனையும் கெட்ட வார்த்தையில் பேச மாட்டீங்க, எந்த மனுஷனையும் திட்ட மாட்டீங்க. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா எந்த மனுஷனுக்கு முன்பாக உங்கள் சத்தத்தை உயர்த்தி கூட நீங்கள் பேச மாட்டீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது அந்த மனுஷன் ஆண்டவருடைய சாயலில் இருக்கிறான்னு சொல்லி. யாரையும் வாடா போடான்னு கூட பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. ஏன்னா இயேசு உள்ளே இருக்கிறாரு. ஏன் இயேசு உள்ளே இருக்கிறார்னா வசனத்துக்கு நீங்கள் நடுங்குறவளாக இருக்கிறீங்க. அப்போது உங்கள் இருதயம் வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்வது நிமித்தம், அவர் உங்களை நோக்கி பார்ப்பது நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். முதலாவது நீங்கள் தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக இருங்க. குறிப்பாக வசனத்தையும் பிற மனுஷர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருங்க. உங்களுக்கு தேவையான மனுஷனை மட்டும் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிறது நன்மையானது கிடையாது. நான் ஒரு மனுஷனை நன்கு அறிந்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர். அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்மஸ் வந்தது, அப்போது அவங்க ஃப்ளாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் மட்டும், அதாவது ஒரு ஒரு நான் 50 வீடுனா ஒரு 30 கேக் தனித்தனி கேக் வாங்கிட்டு வந்தார். அவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மாத்திரம் போய் கேக் கொடுத்தாங்க.
அப்போ நான் கேட்டேன், அப்போ இவங்களுக்கெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னா, இல்லைப்பா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறவங்க, இட் மீன் வேறு மதத்தை சார்ந்தவங்க, என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இப்படி வேறுபாடு பார்த்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் தண்டம், அதை நீங்கள் தயவு செய்து கொண்டாடவே தேவையில்லை. எல்லாரையும் சமமாய் பார்க்கத்தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு. அதை தான் வசனமும் நமக்கு போதிக்குது. அதனால் நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்களோ இல்லை ஏதோ ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறீங்களோ, எல்லாரையும் கூப்பிடுங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க, கூட இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. எல்லாரும் வேணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு வசனத்தை அனுப்பி உங்கள் இருதயத்தை சரி செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இது வரைக்கும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உங்களுக்கு இல்லைன்னா தயவு செய்து வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு வசனம் இன்டைரக்டாக எங்கேயோ யாரோ ஒரு மனுஷன் அதை செஞ்சுருப்பான், ஆனால் 10 வசனம் என்ன சொல்லுனா அதை செய்யாதன்னு தான் சொல்லும். கோவப்படாதன்னு சொல்லி நிறைய வசனம் இருக்குது. கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கன்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, கோவப்பட்டால் பாவம் செய்யாதன்னு வசனம் சொல்லுதில்ல, அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கோவப்படுவேன் ஆனால் பாவம் செய்ய மாட்டேன். நிறைய இடத்துல கோவப்படாதீங்கன்னு வசனம் இருக்குது பிரதர், நம்ம அதை விட்டுருவோம். நிறைய இடங்களில் கோவப்படாதீங்கன்னு வசனம் இருக்குது சிஸ்டர், அதையும் நம்ம விட்டுருவோம். மாறாக எனக்கு ஏற்ற வசனத்தை நான் வச்சுப்பேன். அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. வசனம் இதை தான் சொல்லுதுன்னா அதை தான் நீங்கள் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இதை அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை முறை வேறு, அந்த வசனம் வேறு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லைஃப் ஸ்டைலில் வளர்ந்துருப்பீங்க. ஆனால் திடீர்னு சொல்லி அந்த வசனம் உங்கள் இடத்துல பேசுது. அந்த வசனத்தின் மூலயமா ஆண்டவர் பேசுகிறாரு. உங்களை வேறு ஒரு லைஃப் ஸ்டைலிருந்து வேறு ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு அந்த வசனம் கொண்டு போதுன்னா அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உங்களுக்கு இருக்கணும், அதை வாங்கிக்கிற இருதயம் உங்களுக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட இருதயத்தை தான் ஆண்டவர் நேசிக்கிறாரு. அப்படிப்பட்டவனுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தி வைக்கிறாரு. அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு நான் இப்படி தான் வளர்ந்தேன், நான் இதைத்தான் செஞ்சேன், நான் இத்தனை வருஷமாக இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், அதனால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அருகதையோ தகுதியோ நமக்கு கிடையாது. அதனால் உங்களை மாற்றிக்கொள்ளவும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளவும் நீங்கள் தயாராக இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணர்வடைய உணர்வுள்ள இருதயம். இன்னும் சொல்லணும்னா உணர்வடையக்கூடிய இருதயம் தேவை. எடுத்துக்கொள்ளலாம் 2 சாமுவேல் 12:16-23 வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோடே அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்லுவோம், அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் இரகசியமாய் பேசிக்கொள்ளுகிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செற்று போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்தானம் பண்ணி எண்ணெயை பூசி தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தது போல் புசித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரோ என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிழைக்கும்படி கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிறது, இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்ப வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். போதுமானது. இங்கே தாவீதுக்கு ஒரு உணர்வு இருக்குது. இந்த உணர்வை தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கிறார். தாவீதுக்குள்ளே என்ன ஒரு உணர்வு இருந்ததுன்னா, தன் இடத்துல இருக்கிற ஒரு விஷயம் ஆண்டவர் அதை எடுத்துக்க போகிறாருன்னு தெரியுது, அதை எடுத்துக்கட்டும்னு சொல்லி
விட்டுட்டார். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, அதை பற்றி அவர் யோசிக்கலை, அதை விட்டுட்டு அடுத்த காரியம் என்னன்னு சொல்லி பார்க்க போயிட்டார். அதாவது மூவ் பண்ணிட்டு போயிட்டார், இதுக்கப்புறம் இது தேவையில்லை, இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. இன்றைக்கும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், சில இடங்களில் ஆண்டவர் நோ சொன்னால் நோ தான். அங்கே போய் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சி ஆண்டவரே எனக்கு இது வேணும்னு சொல்லி நீங்கள் கதறது பிரயோஜனமற்ற ஒரு காரியம். சில இடங்களில் ஆண்டவர் ஏன் நமக்கு நோ சொல்கிறாருன்னா, அந்த வசனம் சொல்லுது 2 சாமுவேல் 12:15 கடைசி பகுதியில் வந்து சொல்கிறாரு, உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அதே போல் 2 சாமுவேல் 12:24 அந்த கடைசி பகுதியில் சொல்லுது, சாலமோன் பிறந்ததுக்கப்புறம் அவனிடத்தில் கர்த்தர் அன்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லி. சில இடங்களில் ஆண்டவர் எடுக்க வேண்டிய இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் அதை எடுத்துக்கொள்ளணும்னு நினச்சிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை விட்டு கொடுத்துடணும். அப்படி விட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து ஆண்டவர் கொடுக்குற ஒரு காரியம் உங்களுக்கு அன்பாக இருக்கும், ஆண்டவரும் அது மேலே அன்பாக இருப்பார். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த வாலிப பிள்ளைங்க லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க சூப்பராக. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரையிலேருந்து முளைச்சி எழும்புவோம். உடனே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த காதல் மலர ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவர் நிறைய முறை நம்மளை எச்சரிப்பார், வசனத்தின் மூலியமாக, போதகர் மூலியமாக, பெரியவங்க மூலியமாக, இல்லை எங்கேயோ ஒரு சூழ்நிலையின் மூலியமாக ஆண்டவர் நம்மளை எச்சரிப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டவர் எச்சரிக்கிறாரே அதை விட்டுருவான்ற உணர்வு நம்மக்கிட்ட இருக்காது, மாறாக நான் ஆசைப்பட்டது எனக்கு வேணுன்ற உணர்வில் நம்ம போய்கிட்டு இருப்போம். இப்படிப்பட்ட உணர்வு உள்ளவனை ஆண்டவர் என்றைக்குமே ஆசீர்வதிக்க மாட்டார். சில இடங்களில் ஆண்டவர் எனக்கு இது வேணும், இல்லை உனக்கு இது வேணாம் அப்படின்னாருனா விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, ஆண்டவர் விட்டுட்டாரு, நானும் விட சொல்லி, ஆண்டவர் விட சொன்னார், நானும் விட்டுட்டேன். அதுதான் நமக்கு முக்கியம். ஆண்டவர் நிறைய பேரை பயன்படுத்துவதற்கு, நிறைய பேரை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வசனம் சொல்லுதில்ல, அவர் என் மன விருப்பத்தின்படி எனக்கு ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் பர்சனலாக உணர்ந்த ஒரு விஷயம், ஆண்டவருடைய மன விருப்பத்தின்படி நடக்கிறவனுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவருடைய மன விருப்பத்தின்படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் நலமானதை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் வந்து உங்களை பிஸ்னஸ் மேனாக உருவாக்கணும்னு ஆசைப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஆண்டவர் அந்த வேலையை விட்டுட்டு வந்துருந்தார்னா கம்முன்னு வந்துடணும். ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவர் இந்த வேலையை விட்டு வருவேன், வாடகை கட்டணும், பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, இல்லை இது செய்யணும், அதை செய்யணும், இப்படி செய்யணும், அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாமலே உன்னை பிஸ்னஸ் பண்ண வானு ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க, வாடகை, இதெல்லாம் தெரியாமலே ஆண்டவர் உன்னை வந்து முழு நேர ஊழியத்துக்கு வானு கூப்பிடுறாரு. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுமே, தெரிஞ்சு தானே அழைக்கிறாரு. அப்போ அழைக்கும் போது நான் வந்துடுற ஆண்டவரேன்னு போகிறவனுக்கு தான் அந்த நன்மையை தவிர்த்து அதை விட்டுட்டு லேட் பண்ணுறவனுக்கும் இல்லை ஆண்டவர்கிட்ட காரணம் காட்டுறவனுக்கும் கிடையாது. முதலாவது இயேசுவை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு இருக்கிறவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி இயேசு ஒரு விஷயத்தை வேணான்னு சொன்னால் அதை எதிர்க்கிற உணர்வு உங்ககிட்ட நிறையா இருக்குது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற உணர்வு உனக்கு இருக்கான்னு பாரு. இன்றைக்கி இயேசு வந்து இந்த விஷயத்தை நீ செய்யினா ஆண்டவரே நான் செய்கிற ஆண்டவரேன்ற உணர்வு நமக்கு இருக்கணுமே தவிர, மாறாக என்கிட்ட இருக்கிற குறைகளையும் என்கிட்ட இருக்கிற தேவையில்லாத காரியங்களையும் யோசிக்கிறதுக்கான அந்த உணர்வு ஆண்டவர் நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்கல. ஆண்டவருக்கு தெரியும் நீ பாவம் செய்கிறேன்னு, ஆண்டவருக்கு தெரியும் நீ குள்ளமாக இருக்கிறேன்னு, ஆண்டவருக்கு தெரியும் உன்னால் முடியாதுன்றது ஆண்டவருக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு தானே ஆண்டவர் ஒன்று அழைக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சு தானே ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு, இதெல்லாம் தெரிஞ்சு தானே ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைப்பேன்னு சொன்னாரு, இதெல்லாம் தெரிஞ்சு தானே ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மேலே கொண்டு போனாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இயேசு சொல்றதுக்கு ஓகேன்னு சொல்லுகிற உணர்வுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இயேசு என்ன சொன்னாலும் ஓகே தான், பழைய விஷயத்தை திரும்ப பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல அதுதான் நடக்குது. தாவீதினுடைய அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு, அடுத்த செகண்டே எந்திரிச்சு போய் முகத்தை கழுவி சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் அப்படியே உக்காந்துக்கிட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை போயிடுச்சு. யார் சொன்னால் வாழ்க்கை போச்சுன்னு, அதுக்கப்புறம் உனக்கு ஆண்டவர் சந்தோஷமானுக்க வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. உரியாவின் மனைவியின் மூலியமாய் பெற்ற புள்ள
உள்ளே போயிருச்சுன்னா உன்னுடைய சொந்த பிள்ளை சாலமோன ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அதன் இடத்துல ஆண்டவர் அன்பாக இருப்பார். என்றைக்குமே பழைய காரியம் உன் வாழ்க்கையில் வருவதற்கு நீ இடமே கொடுக்காத. குறிப்பாக சொல்லணும்னா அந்த உணர்வு வந்தால் அதை சுருட்டி குப்பையில் போட்டுரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கேயோ என் பழைய வாழ்க்கை எட்டி பார்க்குதுன்னா இன்றைக்கி ஆண்டவருக்கு உன் இருதயத்தில் நீ எங்கேயோ இடத்த கொடுக்காமல் இருக்கிறன்னு அர்த்தம். எங்கேயோ அந்த பழைய பாஸ்ட் லைஃபு, இல்லை எங்கேயோ அந்த பழைய பொண்ணோட நினைவு, அந்த பழைய பையனோட நினைவு திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் வருதுன்னா இன்னும் இயேசுவுக்கு முழுசா உன் இருதயத்தை கொடுக்கலன்னு அர்த்தம். இன்னும் உன் இருதயம் அந்த விஷயத்துல உணர்வு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் அந்த இருதயத்துல இந்த இயேசுவை குறித்த உணர்வு வரலன்னு அர்த்தம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு சிந்தனை வரும்போது உங்கள் உணர்வு இயேசுவை நோக்கி போகக்கூடியதாக இருக்கணும். உங்கள் இருதயம் சில இடங்களில் உணர்வுள்ளதாக இருக்கணும். வசனம் இதை சொல்லுதேன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். பழைய விஷயம் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அதுக்குள்ளே கால் வைக்க மாட்டேன்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த தாவீதுக்குள்ள அதுதான் இருந்தது. அது போயிடுச்சுப்பா, முடிஞ்சு போச்சு, திரும்ப அது என் லைஃப்பில் கிடையாது. இந்த விஷயம் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதை நான் போய் பார்க்க மாட்டேன்ற உணர்வு எனக்குள்ளே இருந்தால் தான் சில இடங்களில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னும் பர்டிகுலராக சொல்லட்டுமா, இந்த ஒரு உணர்வு எப்படி தெரியுமா நமக்குள்ளே வரும், ஆண்டவர் இதை நம்மக்கிட்டேருந்து எடுத்துட்டாரு, இது நன்மைக்கானது அப்படின்னு சொல்லி எப்போ தெரியுமா வரும், வாசிங்க யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். போதுமானது. ஆண்டவர் சொல்ல, யோபு சொல்லற, கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், சாரி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோபு இயேசுவை ரொம்ப அருமையாக புரிஞ்சு வச்சுக்கிட்டத நிமித்தந்தான் அந்த உணர்வுள்ள இருதயம் யோபுக்குள்ளே வந்துச்சு. இன்றைக்கி இயேசுவை புரியாமல் இயேசு நம்மக்கிட்டேருந்து ஒரு காரியத்தை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு மேலே கோவம் வரும். மாறாக இயேசுவை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா ஒரு விஷயத்தை இயேசு உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பாக சொல்லுவேன், ஆண்டவர் அதை எடுத்தார்னா அதை விட ஒரு நன்மையான காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் அதை எடுக்கும்போது இயேசு எடுத்துக்கிட்டாரு, அதுக்காக நன்றி சொல்கிற இருதயம் நமக்கு வரணும். ஏன் அப்படி நன்றி சொல்கிற இருதயம்? யோபுக்குள்ளே ஒரு விஷயம் இருந்தது. என்ன தெரியுமா, நீங்கள் அந்த யோபுவோட சாப்டரை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யோபுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வேலி வச்சுருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல பிசாசுக்கிட்ட வந்து யோபுவோட சொத்தை கொடுக்குறாரு. ஸோ அந்த சொத்துக்கும் ஒரு வேலி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் யோபினுடைய குமாரர் குமாரத்திகளுக்கும் ஒரு வேலி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் யோபியினுடைய சரீரத்துக்கு ஒரு வேலி இருந்தது. அதுக்கப்புறம் யோபுவோட ஜீவனுக்கு ஒரு வேலி இருந்தது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிசாசு கையில் யோபு ஒப்பு கொடுக்கும்போது சரீரத்தை ஒப்பு கொடுக்குறாரு, ஆஸ்தியை ஒப்பு கொடுக்குறாரு, குமாரரை ஒப்பு கொடுக்குறாரு, ஜீவனை ஒப்பு கொடுக்குறாரு, யோபு சாரி சரீரத்தை ஒப்பு கொடுக்குறாரு. இப்போ யோபுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. என்னென்னா, இயேசு கொடுத்தார், இயேசு எடுத்தாருன்றதை தாண்டி நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்க மட்டும் இயேசுவால் நான் இழந்த எல்லாவற்றையும் திருப்ப கொடுக்க முடியும்னு ஏதோ ஒரு இடத்துல இருதயத்தில் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் என்ன பண்ணிச்சுன்னா இயேசுவை சரியாய் புரிந்து கொள்ள ஒரு வழியை கொடுத்துச்சு. இன்றைக்கி உங்கள் இருதயம் உணர்வடையணும்னா சரியான நம்பிக்கையுள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். எப்படி தெரியுமா, இன்றைக்கி நான் செத்து போயிட்டேன், என் சரீரம் அழிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு எலும்பு தான் இருக்குது அப்படின்னா கூட ஆண்டவர் அந்த எலும்பின் மூலியமாக என்னை திரும்ப உயிர்ப்பிக்க கூடும், திரும்ப என் பழைய நிலைமையில் உட்கார வைக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். என் பிஸ்னஸை நான் ஆண்டவர் சொல்லி தான் ஆரம்பித்தேன், இப்படி லாஸாக போயிடுச்சு, மூட போகிறேன், இல்லை இயேசு சொன்னது கண்டிப்பாக நடக்கும், திரும்ப நான் என் ஸ்தானத்தில் உட்காருவேன்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் அந்த உணர்வு நமக்குள்ளே வரும். என் திருமண வாழ்க்கை இயேசு சொல்லி தான் இப்படி நடந்துச்சு, ஆனால் இது இப்படி போய்கிட்டு இருக்கு, இல்லை இயேசு சொல்லியிருக்கிறாரு அது சரியாக நடக்குன்ற அந்த புரிதல், அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். என் ஊழியத்தை இயேசு சொல்லி தான் ஆரம்பித்தேன், இன்னும் சபை விரிவடையலை, இன்னும் என் ஊழியம் விரிவடையலை, எனக்குள்ளே இருக்கிற தாளந்துகள் விரிவடையலை, எனக்கு சரியாக படிப்பு வரலை, இல்லை குடும்பத்தை நடத்த முடியல, வேலையை சரியாக செய்ய முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல, எதுவோ வேணால் இருந்துட்டு போட்டோம். யோபுக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் இயேசுவை ரொம்ப சரியாக புரிஞ்சுக்க முடியும். இயேசுவை புரிந்து கொள்ளணும், உங்கள் இருதயம் உணர்வடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி,
இயேசுவின் மீது சரியான விதத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. இன்றைக்கி டாக்டர் கைவிட்டுருக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஆனால் வசனம் சொல்லுது என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்புறீங்களா? அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவீங்க இயேசு என்னை விடுதலை ஆக்கினார்னு சொல்லி. நீங்கள் வசனத்தை நம்ப ஆரம்பிக்கும்போது, இயேசுவை நம்ப ஆரம்பிக்கும்பொழுது உங்களுக்கு உணர்வடைகிற இருதயம் வரும். அந்த உணர்வடைகிற இருதயமும் வசனத்தை ஏற்றுக்கொள்கிற இருதயமும் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவரால் எல்லா விஷயத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்க முடியும். இன்றைக்கி ஆண்டவருடைய ஊழியக்காரனாக சொல்கிறேன், வசனத்தை ஏற்றுக்கொள்கிற இருதயமும் உணர்வடைகிற இருதயமும் இயேசுவின் மீது நம்பிக்கையும் இருந்தால் போதும், ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். விழுந்த எல்லா காரியங்களிலிருந்தும் ஆண்டவர் திரும்ப உங்களை கொண்டு வந்து கட்டி நிற்க வைப்பார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் தேவ பிரசன்னம் ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறாப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, முதலாவது ஆண்டவரே எங்களுக்குள்ள வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த உணர்வு வேணும்னு. எங்கள் இருதயம் வசனத்தை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயம் வசனத்துக்கு பழகட்டும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை முறையை வச்சு ஆண்டவரே நாங்கள் வசனத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் பணத்தை வச்சோ, இல்லை எங்கள் பொருளை வச்சோ, எங்கள் செல்வத்தை வச்சோ, இல்லை என் படிப்பை வச்சோ ஆண்டவரே நான் வந்த விதத்தை வச்சோ நாங்கள் வசனத்துக்கு விரோதமாக இல்லாமல் வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த உறுப்பில் ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்போ வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் எங்கள் வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் எங்கள் இருதயம் உணர்வுல தான் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா நீ நோ சொன்னால் நோ தான், நீங்கள் எஸ் சொன்னால் எனக்கு பிடிக்காட்டியும் அதை நான் செய்வேன் ஆண்டவரே. ஏசு ஓகே சொன்னால் நான் ஓகே அப்படின்ற ஒரு உணர்வை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் மீத நம்பிக்கை வைக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாகி செபிக்கிறோம். தேவ கரம் எங்களோடு கூட இருந்து நடத்துட்டு ஆண்டவரே. அப்பா இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மாற்றுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா பர்டிகுலராக ஆண்டவரே இன்றைக்கும் பலவீனப்பட்டிருக்கிற சிலருக்காக ஜோம் பண்ணுறேன் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே அப்பா அந்த குடல் பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே யாரெல்லாம் அந்த குடல் பகுதியில் வயிற்று பகுதியில் பிரச்சனையோடு கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். லங்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. நுரையில் இருக்கிற எல்லா வலிகளும் மறையும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. எலும்புகளுக்குள்ள எலும்பு மஞ்சைகளுக்குள்ள ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் மாறட்டும். கண்ணில் இருக்கிற வலிகள் மாறட்டும். அடிக்கடி வருகிற ஒற்ற தலைவலி மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே இயலாமைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் என்னால் செய்ய முடியலன்னு சொல்லி ஆண்டவரே போராடுகிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு உட்பட்டு வாழ அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே. உமக்கு பிரியமான வாழ்க்கையை அவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. தேவக்கரம் கூட இருந்து நடத்திட்டோம், எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் அப்படியே ஒன்று சேர்ந்து சொல்லுவோமா? பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள ஆகாரங்களை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சுயம் குப்பிரசிக்கப்படாமல் தீமையிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரும். ஆமேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் காலையில் 6 மணிக்கும் அதுக்கப்புறம் 10 மணிக்கும் ஈவினிங் 7 மணிக்கும் சண்டே சர்வீஸ் இங்கே நடக்கும். நீங்கள் தொடர்ந்து வந்து சேர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவர் ஆராதிங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிப்பார். இன்னையிலிருந்து ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாசுவார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.